cinemanew.in. பள்ளி மாணவி கை கால் கட்டப்பட்டு கழுத்தறுத்து கொலை. தருமபுரியில் பயங்கரம். தருமபுரி மாவட்டம் மட்டலாம்பட்டியை அடுத்துள்ள கொங்கசட்டிப்பட்டியை சேர்ந்த சிரஞ்சீவி. இவர் அரசு டிரைவர். இவருடைய மனைவி சாந்தி. இவருக்கு மோகன் என்ற மகனும் 14 வயதான வனிஷா என்ற மகளும் உள்ளார். இந்நிலையில் வனிஷா மண்டலாம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் விடுமுறை என்பதால் மாணவி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அவரது தந்தை வழக்கம் போல பணிக்கு சென்றுள்ளார். அவரது அம்மா தோட்டத்துக்கு சென்று விட்டார். சகோதரன் விநாயகர் சிலை ஊர்வலத்துக்காக சென்றார். வீட்டில் மாணவி வனிஷா மட்டும் தனியாக இருந்துள்ளார். விநாயகர் சிலை ஊர்வலம் முடிந்து பின்னர் மாலை சகோதரன் மோகன் வீட்டுக்கு சென்று பார்த்தபொழுது தங்கை கை கால் கட்டப்பட்ட நிலையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் அறிந்த மாவட்ட SP பாண்டி கங்காதர் உடனடியாக சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மோப்பநாய் உதவியுடன் தடவியல் நிபுணர்கள் சோதனை செய்தனர். இதையடுத்து மாணவி வனிஷாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதற்கட்டமாக அதே கிராமத்தை சேர்ந்த ரவி என்ற இளைஞரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர். பள்ளி மாணவி இறந்த சம்பவம் அப்பகுதி முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.